திமுக ஆட்சியில் அரிசி விலை உயர்ந்துவிட்டதாக தருமபுரி தொகுதி அதிமுக வேட்பாளர் மருத்துவர் அசோகன் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி தொகுதி அதிமுக வேட்பாளர் மருத்துவர் அசோகன் மேட்டூர் அருகே கொளத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட மாசிலா பாளையம், மூலக்காடு, கண்ணாம்பூச்சி, கோவிந்தபாடி, சந்தப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். வேட்பாளர் அசோகனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அவருடன் மாநிலங்களவை உறுப்பினர் என் சந்திரசேகரன், சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் லலிதா, அதிமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் மணிச்சித்ரா, கொளத்தூர் கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் செல்வராஜ் உள்ளிட்டோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய வேட்பாளர் மருத்துவர் அசோகன், அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார். ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுலே தகுதி உடையவர்கள் தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு பிரிச்சு அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுலே பாதி பேருக்கு கொடுக்க கிடையாது. ஆனா அம்மா வந்து எல்லா வீட்டிற்கும் 100 யூனிட் கட்டணம் இல்லா மின்சாரம் அறிவிச்சு எல்லா வீட்டுக்கும், அது ஸ்டாலின் வீட்டுக்கா இருக்கட்டும், என் வீட்டுக்கா இருக்கட்டும், உங்க வீட்டுக்கா இருக்கட்டும், எல்லா வீட்டுக்கும் கட்டணம் இல்லா மின்சாரம் அறிவிச்சாங்க. ஆனா இப்ப கரண்ட் பில் அதிகம், தண்ணி வரி அதிகம், சொத்து வரி அதிகம், இந்த மாதிரி எல்லாமே அதிகம்.